நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 24 இறைவார்த்தைகள் 13 தொடக்கம் 35. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமில் இருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவும். அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்ற போது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகின்றவர் போல் காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடம் இருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்ணுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: இன்றைய நற்செய்தி வாசகம் எம்மாவு வழியில் நடந்த நிகழ்வினை கூறுகின்றது. இந்த எம்மாவு நிகழ்வு, அதனை தொடர்ந்து சீடர்களின் வீட்டிலே நடக்கின்ற நிகழ்வு இரண்டும் வேறு எதுவும் அல்ல, திருப்பலியே. இயேசுவின் கல்வாரி பலியை தொடர்ந்து இடம்பெற்ற முதல் திருப்பலி இதுவே எனலாம். இந்த திருப்பலியில் என்ன நடந்தது? திருப்பலியின் முதல் பகுதியாகிய இறைவார்த்தை பகுதி எம்மாவு வழியிலே நடக்கின்றது.
அதன் இரண்டாம் பகுதி நற்கருணை பகுதி வீட்டிலே நடைபெறுகின்றது. திருப்பலியிலே இறைவார்த்தையை விளங்கிக் கொள்வதும் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்வதும் முக்கியமானதாகும். இரண்டு நிகழ்வுகளும் எப்போது நடக்குமென்றால் இரண்டும் ஒன்றை ஒன்று தொடர்ந்து நடைபெறுகின்ற போதே சாத்தியமாகும். இறைவார்த்தையை புரிந்து கொள்ளாமல் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளவும் முடியாது, அல்லது இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இறைவார்த்தையை புரிந்து கொள்ளவும் முடியாது. வழிநெடுகிலும் இயேசு இறைவார்த்தையை எடுத்து விளக்கிய போது சீடர்களுடைய உள்ளம் பற்றி எரிந்தது. ஆனால் அப்போது அவர் இயேசுதான் என்று அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆக இறைவார்த்தையின் விளக்கத்தை பெற்றுக்கொண்ட சீடர்கள் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போதே அவர் இயேசு என்பதை அடையாளம் கண்டு கொண்டார்கள். எனவே அன்றாடம் திருப்பலியை ஒப்பு கொடுக்கும் போதும் அல்லது திருப்பலியில் பங்கு கொள்ளும் போதும் இறைவார்த்தை வழிபாட்டிற்கும் நற்கருணை வழிபாட்டிற்கும் சமமான இடம் கொடுக்க வேண்டும். இறைவார்த்தையும் இயேசு கிறிஸ்துவே, நற்கருணையும் இயேசு கிறிஸ்துவே. இரண்டிலும் முழுமையாக ஆர்வத்தோடு பங்கு கொள்ளும் போதே இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இறைவார்த்தையை கேட்கும் மக்களின் உள்ளங்களில் மறையுறை என்பது கேட்ட இறைவார்த்தையை பற்றி எரிய செய்ய வேண்டும். அந்த பற்றி எரிதல் ஆண்டவரே வாரும் என்னோடு தங்கும் என்று ஒவ்வொருவரும் இயேசுவை தம் உள்ளத்தில் கூவி அழைக்கச் செய்ய வேண்டும். அவ்வாறு இயேசு அவரவர் உள்ளத்தில் நுழைந்தால் அதுவே அங்கு விருந்துபசாரமாகும், அதுவே கொண்டாட்டமாகும். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவர். திருவெளிப்பாடு 3:20. செபம் ஆண்டவரே வாரும் என்னோடு தங்கும். ஆமென்.